பயிறு வகைகளில் அதிக சத்துக்களை கொண்டது காராமணி. இதில் 23.4% புரம், 1.8% கொழுப்பும், 60.3% கார்போஹைட்ரேட் மற்றும் கால்சியம், இரும்பு சத்து ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் கால்நடைகளுக்கு ஏற்ற தீவனமாகவும் பயன்படுகிறது காராமணி. இது ஒரு மானாவாரி பயிராகும். ஆதலால் இவற்றை ஆண்டு முழுவதும் கூட பயிரிடலாம். இருந்தாலும் மார்ச், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் சாகுபடிக்கு மிக சிறந்த பருவமாகும். ரகங்களுக்கு ஏற்றவாறு 30-10 cm, 45-15 cm இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். காராமணியை பயிரிட நிலத்தை நன்கு உழுது பண்படுத்த வேண்டும். நன்கு வடிகால் வசதியுடன் அமைக்க ஆழமாக உழுவது மிக அவசியம். காராமணி பயிருக்கு பரவலாக மழை பெய்யும் காலங்களில் நீர் பாய்ச்ச தேவையில்லை. இப்பயிருக்கு முதல் கைக்களை 10-15 நாட்களிலும், இரண்டாவது கைக்களை 25-30 நாட்களிலும் எடுக்க வேண்டும். இரவை சாகுபடி செய்யும் பொழுது ஹெக்டருக்கு பாசான் 1.5 லிட்டர் என்ற களைக்கொல்லி மருந்தை 900 லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைத்த 3வது நாளில் தெளிக்க வேண்டும். காராமணி 80% விதை முற்றியவுடன் அறுவடையை தொடங்கவும். செல்வராஜ், மயிலேறு விளையுங்க. காராமணி பயிர் 4 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். மானாவாரியாக பண்ணிகிட்ருக்குறேங்க. மகசூல் 6 மூட்டை 7 மூட்டை வருங்க. மழை பொறுத்து, மழை நல்லா கிடச்சுன்னா மறுபடியும் 1 மூட்டை சேர்ந்து கிடைக்குங்க. பராமரிப்பு கம்மி தாங்க. ஒரு களை எடுக்கணும். லாபகரமாக இல்லை, நட்டம் வராதுங்க. பராமரிப்பு செலவு கம்மி. Mm-hmm.